மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து நாளை நீலகிரி மாவட்ட மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர்கள் நகரம் ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் மகளிர் தலைவர்கள் மற்றும் மாவட்ட மகளிர் அணியினர் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பாஜக ஆளும் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி வன்முறையை கண்டித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் அறிவிப்பு நாளை காலை பதினோரு மணி அளவில் நீலகிரி மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் உதகை ஏடிசி சுதந்திரத்திற்கு எதிரில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்புடன் நடத்துவது குறித்தும் மகளிர் பெருமளவில் கலந்து கொள்ள செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் மாவட்ட துணை செயலாளர்கள் ரவிக்குமார் லக்ஷ்மி மாவட்ட பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முஸ்தபா காசிலிங்கம் செந்தில் திராவிடமணி மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் அன்பர்கான் ஒன்றிய கழக செயலாளர்கள் யாகத்தலி பரமசிவன் காமராஜ் நெல்லை கண்ணன் பீமன் சிவானந்தராஜா சுஜேஷ் நகர செயலாளர்கள் ஜார்ஜ் ராமசாமி சேகரன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சதகத்துல்லா துரை பேரூராட்சி செயலாளர்கள் பிரகாஷ்குமார் உதயகுமார் சதீஷ் நடராஜன் சுந்தர்ராஜ் சுப்ரமணி செல்வரத்னம் ரமேஷ்குமார் சஞ்சீவ் குமார் மார்டின் நகராட்சி தலைவர்கள் வானேஸ்வரி ஷீலா கேத்ரின் பரிமலா சிவகாமி பேரூராட்சி தலைவர்கள் ஜெயக்குமாரி கௌரி சித்ரா தேவி வள்ளி சத்யவாணி ராதா பங்கஜம் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் வெண்ணிலா மைமூனா காவேரி செல்லம் லலிதா கீதா யசோதா ஜெயந்தி அன்பு புவனேஸ்வரி சரோஜா விசாலாட்சி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்